ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கண்களை மூடி தேவ பிரசனம் இந்த வார்த்தையை கேட்கும்போதே என்னை நிரப்பட்டும் அப்பா. இதுவரைக்கும் நீர் காட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்கள் வாழ்க்கையில் காட்டின உம்முடைய தயவுக்கு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை போஷித்தரே உமக்கு நன்றி அப்பா. இப்போது உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைவிடுங்க அப்பா. ஒப்பு கொடுப்பாமா? எல்லாரும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஒப்பு கொடுப்பாமா? இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அன்பின் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லைப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இப்போதும் கூட ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே கேட்குற பிள்ளைகள் மத்தியில் அற்புதம் நடக்கட்டுமே ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே இவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டுமே ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா தடைகளையும் மாறப்பண்ணு உயிராக. இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. இன்றைக்கும் கூட நம்ம கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படி சொன்னா, ஆசா ராஜா ஜபித்த ஒரு ஊக்கமான ஜபத்தை குறித்து நம்ம தியானித்தோம். கத்தர் அதன் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் கூட ஒரு ஜபத்தை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். எலியா ஜபித்த ஜபத்தை வைத்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். யாக்கோபு 5 அந்த 17-18 எடுத்துக்கொள்வோம். 17 பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினார். பாருங்கள் என்ன ஜபம் பண்ணினார், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினார் அப்படி சொல்லி பார்க்குறோம். பாருங்கள் தேசத்தில் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன தான் ஆகும்? அங்கே பஞ்சம் உண்டாகும். மக்கள் அங்கே குறைவோடு தான் வாழ முடியும். இந்த மழை நம்ம சொல்லாமனா அது வானத்து ஆசீர்வாதங்களில் தான் அது ஒன்று. அந்த மழையை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் இந்த எலியா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்? இது கருத்தான ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவர் ஜபிக்கிற ஜபம் என்னென்னா இந்த தேச மக்களுக்கு இந்த மழை என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது அப்படி சொல்லி அவர் நினைச்சாரா? அவர் கருத்தான் அதை கருத்தை அவர் நினைச்சதால் ஜபம் பண்ணினார் அப்படி சொல்லி பார்க்குறான். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட நினைப்போம் மழையாக பெய்யக்கூடாதுன்னு இவங்க ஜபிக்கிறாங்க, அப்போ இந்த தேச மக்கள் கஷ்டப்படணுமா அப்படி சொல்லி நம்ம நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாப் ராஜா பாருங்க, அவர் தன் ஆண்டோடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பாவே இருந்தார். அவர் மட்டும் இருந்தது மட்டும் இல்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணி அநேக பாவங்களை செய்வதற்கு இந்த ராஜா காரணமாக நினைச்சாரா? அங்கே இருந்தார். ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக அந்த ஜனங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இப்போ அந்த எலியா பார்க்குறாரு, இவங்களுக்கு தேசத்தில் மழை இருந்தால் தானே நல்ல செழிப்பு இருக்கும். ஒரு தேச மக்கள் வந்து குறைவோடு கூட இருக்கும்போது அந்த ராஜா அரண்மனையில் சந்தோஷமாக திருப்தியாக வாழ முடியாது. அதனால் பார்த்தாரு நம்ம என்ன செய்யணும், மழையை தடை பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு இந்த கத்தரே தெய்வம் அப்படி சொல்லி இவங்க அறிஞ்சு கொள்வாங்க. ஆண்டவர் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அந்த எண்ணம் வரணும். அவங்க எப்படியா இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படி சொல்லி அந்த நோக்கத்தோடு கூட தான் இப்படி ஒரு ஜபத்தை பண்ணினார். பாருங்க ஜபத்தை கத்தர் நினைச்சாரா? அங்க கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்கள் நம்ம கூட சொல்றோம், ஐயோ நான் எத்தனையோ முறை நான் ஜபிக்கிறேன், ஒரு காரியத்தை வச்சு நான் ஜபிச்சு ஜபிச்சு அவன் வாரமாகிட்டு மாதமாயிட்டு வருஷமாயிட்டு இன்னும் கூட என் ஜபத்தை கத்தர் கேட்கலையே அப்படி சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஜபிக்க போகும்போதே உங்களுக்கு சோர்வு தான். ஆரம்பத்தில் ஆமா, என் ஜபித்து ஜபித்து ஆண்டவரே நீங்க கேட்கவே இல்லையப்பா, என் ஜபத்துக்கு
அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே கேட்டுங்க என்னச்சது மழை பொழியல நம்ம அது தொடர்ந்து அவர் என்னெல்லாம் செய்தார் எப்படி ஜெபித்தார் என்று பார்க்குறோம் முதலாவதாக ஒன்று ராஜாக்கள் 17:1 பார்க்கும்போது அந்த எலியா அந்த தேச ராஜா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி அவர் சொல்கிறாரு அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாரு என் வாக்கின்படியே ஒரு ராஜா கிட்ட ஒரு தீர்க்கதரிசி தைரியமாக எந்த ஒரு பயம் இல்லாதபடி என் வார்த்தையின்படி இந்த வருஷங்களிலே இங்கே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாதிருக்கும் அப்படி சொல்லி இஸ்ரவேலின் தேவனாய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி சொல்லி அவற்ற அந்த காரியத்தை நினைச்சாரு அவர் சொல்கிறார் பாருங்க சொல்லி இந்த எலியா எவ்வளோ தைரியமாக அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு அப்படி சொன்னால் தான் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க அதனால தான் வேதத்தில் பார்க்கும்போது எலியா ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதத்தை கொண்டு வந்தது ஒவ்வொரு ஜெபமும் அதிசயத்தை கொண்டு வந்தது பாருங்க ஜெபத்தோடு மட்டுமல்ல வார்த்தையோடு மட்டுமல்ல அவர் ஒரு ஜெப வீரர் மட்டுமல்ல ஒரு செயல் வீரராக என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து நினைச்சாரு காட்டினாரு ஹாலேலூயா அவர் சொல்றாரு பாருங்க அவர் முதலாவது ஒரு செயல் வீரராக இருந்தாரு தன்னுடைய வார்த்தையின்படியே கத்தர் நினைச்சுவாரா எனக்கு நடத்துவார் என்ன செய்வார் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை அவர் நினைச்சாரா விசுவாசத்தோடு சொன்னாரு என் ஜெபத்தை கேட்பார் அதே போல நடந்து கொண்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்குள்ள பார்க்கும்போது பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ராஜா கிட்ட போய் நான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அவர் எப்படி தன்னை அறிமுகம் செய்தார் பாருங்க ஆகாவுக்கு முன்னால நான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் தான் இதை சொல்றேன் மழை பெய்யாது தேசத்துல பல வருஷம் மழை பெய்யாதுன்னு நான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படியே அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க அப்போ கத்தருக்கு முன்பாக நிற்கிறாவன் அப்படிங்கிற சொல்லுக்கு மேன்மைக்கு எதுவும் கூட என்ன செய்யாது இணையாகாது அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட எப்போதும் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நம்ம எந்த வேலையிலும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எங்கே தான் நிற்கணும் நான் கத்தருக்கு முன்பாக எளிய சொல்கிறார் நின்று கொண்டு ஜெபித்த ஜெபம் ஏன்னா நின்றுனா நின்றுட்டே இருக்க ஜெபம் அப்படி சொல்ல முடியாது எப்போதும் அவர் சமூகத்தில் எப்போதும் அவருடைய பாதத்தில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிற வார்த்தை கத்தர் நினைச்சுவாரா கனப்படுத்துவார் தேவ மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை கத்தர் கனம் பண்ணுவார் அந்த ஆகாப்பு ராஜாவோட சொல்கிற என் வாக்கின்படியே அப்படி சொல்லி முழங்கினதாக நம்ம பார்க்குறோம் தன் வார்த்தையை கத்தர் நினைச்சுவாரா கனம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு திட்டமும் ஒரு தீர்மானமும் அவருக்குள்ள இருந்தது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் யோசுவா 10:12-13 பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு
அந்த யுத்தம் பகல் முழுது நடந்து சாயங்காலம் ஆனுடனே அந்த மலைப்பகுதி பள்ளத்தாக்கில் அந்த யோசுவா ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே இனி இந்த சூரியன் அஸ்தமிட்டுனா எங்களுக்கு இருள் வந்துடும், அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த சூரியன் நினைச்சக்கூடாது, மறையவே கூடாது, இது எனக்கு இன்னும் நினைச்சணும், இந்த சூரியனுக்கு அப்படியே எனக்கு நிற்கணும், அதே போல் தரித்து நிற்கணும் அப்படி சொன்னார். அதே போல் சந்திரனும் சூரியனும் அந்த யோசுவா சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்படியே நடு வானத்தில் இருந்துச்சு. பாருங்க, ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும், ஒரு பகல் முழுதும் அது நடு வானத்தில் நின்றதாக நம்ம பார்த்து வாசிக்க முடிகிறோம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சொன்னத அந்த நாளை போல இனி எந்த நாளும் கூட அங்கே எழுச்சல விதத்தில் சொல்லப்படலை. பாருங்க, அவர் சொல்றார், தைரியமாக ஆண்டவரே எனக்கு இந்த சூரியனும் சந்திரனும் அசுமிக்க கூடாது, கர்த்தர் அப்படியே அந்த இயற்கையை எழுச்சாராம், அப்படியே நிற்க வைத்தார். ஹாலேலூயா. தேவ தூதர்களும் கூட வேதத்தில் பார்க்கும்போது ஒரு தேவ தூதனுடைய மேன்மை எதுனா, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காவிரியர் சில செய்திகளை ஆண்டவர் வந்து அனுப்புவார். அந்த சகரியா ஆலயத்தில் தூப காட்டு கொண்டு இருக்கும்போது பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்தியை கொண்டு வந்து நான் யார் தருமா, தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காவிரியல் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. லூக்கா 19:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியா ஜெபிக்கிறாரு, அந்த ஜபத்தை கேட்டு வானத்தில் என்ன செய்யல, 3.5 வருஷங்க மழை பெய்யலை. கர்த்தர் ஜபத்தை கேட்டார், அந்த ராஜாட்ட சொன்னது போல, ஆமே தேசத்தில் மழை பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு சொன்னது போலவே 3.5 வருஷங்க என்ன செய்யல, மழை பெய்யலை. கர்த்தர் ஜபத்தை கேட்டார், ஆகா ராஜாவுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. பாருங்க, ரெண்டாவது அந்த தேசத்தில் அதிகமாக பஞ்சம் வந்ததுனால ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே இனி இங்கே மழை வரட்டும், அப்படியே வானம் திறந்தது. பாருங்க, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, ஏன் கேட்கப்படலைன்னு சொன்னால், எலியாவின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா, பிள்ளைகள் இப்படி தான் ஆமே கலங்குவாங்கன்னு சொல்லி தான் இந்த வேத புத்தகத்தில் இப்படிலாம் நம்முடைய முன்னோர்களுடைய ஜெபத்தை, பரிசுத்தவாங்களுடைய ஜெபத்தை, தீர்க்கதரிசனுடைய ஜெபத்தை கர்த்தர் அப்படியே நமக்கு எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, அப்போ நம்ம நின்று கொண்டு எப்போதும் தேவ சன்னிதானத்தில் நிற்கேன் சொல்ல முடியுமா, இல்லை எப்போதும் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற மனுஷன் என் வார்த்தை நடக்கும் அப்படி உங்களால் சொல்ல முடியுமா, சொன்ன கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொன்னாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணி அற்புதத்தை கொண்டு வார், உங்கள் ஜபம் அற்புதத்தை கொண்டு வரும், உங்கள் மூலமாக நீங்கள் செயல் வீரராக விளங்குவீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, எலியா எப்படி ஜெபித்தார் அப்படி சொல்லி பார்க்கும்போது முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். முதலாவது நின்று கொண்டு ஜெபம் பண்ணினார், ரெண்டாவது முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்குறோம். 1 Kings 17:21 அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புறை விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும். இங்கே என்ன நடந்துச்சு அப்படி சொன்னால், இந்த எலியாவுக்கு ரொம்ப வருத்தம், ஒரு ஆத்மா ரொம்ப துக்கப்படும் போது வேகலப்படும் போது தான் முழுங்குப்புறை விழுந்து ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, ஆண்டவன் கூட கெட்சமனை தோட்டத்தில் என்ன ஜெபம் பண்ணார், ஆத்மா மிகுந்த வியாகலத்தோடு முழுங்குப்புறை விழுந்து ஜெபித்ததாக நம்ம பார்க்குறோம். பாருங்க, அப்போ தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பரிசுத்தவன் துக்கம் வரும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு நீங்க ஒரு துக்கம் வந்துட்டுனா, ஏன் ஆண்டவரே எனக்கே அந்த துக்கம், எனக்கே என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் தந்தீங்க, நான் ஜெபிக்க மாட்டேன், நான் நம்ம ஆலயத்துக்கு போக மாட்டேன் இப்படி சொல்லி முடிவெடுக்கும். ஆனால் முன்னால் வேத புத்தகத்தில் பரிசுத்தவன்கள் ஏன் வெற்றுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது அப்படி சொன்னால், இவங்க இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா முழுங்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டோடைய பாத்திர விழுந்துருதாங்க. அங்கே யோசுவா பாருங்க, ஒரு தோல்வி நடந்துச்சு, அந்த யோசுவா முழுங்கப்புறம் விழுந்து ஜெபம் பண்ணினார். ஆயு பட்டண மக்கள் இந்த இஸ்ரவேலரை 36 பேரை நினைச்சாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. பாருங்க, அதனால இவருக்கு ரொம்ப ஒரு கவலை, அவங்க ஆண்டவரே இப்படி இதே போல எல்லாரும் எங்களை மேற்கொண்டுருவாங்களே அப்படி சொல்லி அவர் உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே வஸ்திரத்தை கிழித்து அவர் உடுத்தி கொண்டு சாம்பலில் புரண்டு உழுந்து தன்னை மிகவும் தாழ்த்துறாரு. பாருங்க, தாழ்த்தி தாழ்த்தி இங்கே அதை ஜெபிக்கும் போது கத்த நினைச்சாரு, காரியத்தை வெளிப்படுத்துறாரு. இங்கே ஏன் இந்த எலியா 3 தரம் பிள்ளையின் மேலே மூணு குப்புறம் விழுந்தார், ஏன் ஒரு தடவை விழுந்தா அங்கே அற்புதம் நடக்கலை. அப்போ நாளைக்கு ஆண்டவரே நீ ஒரு தடவை நினைச்சு நான் விழுந்தேன் அற்புதம் நடக்கலை, இனி நடக்காதுன்னு சொல்லி அவர் விட்டுட்டு போகிறேன், விடலை ஆண்டவரே நீங்கள் அந்த பஞ்சகாலத்தில் இந்த விதவை விட்டு தான் என்னை போச்சு, இந்த விதவை தான் எனக்கு பஞ்சகாலம் முழுவதும் எனக்கு உணவு தந்து என்னை காப்பாற்றின ஒரு மகள், அவள் வீட்டில் இப்படி
அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு அந்த பிள்ளை மரித்து போனான் எப்படியானவன் ஆத்மா திரும்பி போன ஆத்மா திரும்பி அவனுக்குள்ள நினைச்சானோ வரட்டும் அப்படி சொல்லி தான் மூன்று தடவை ஒரு தடவை இல்லை மூன்று தடவை தன்னை தாழ்த்தி தாழ்த்தி அந்த இறந்து போன மகன் மேலே முழுங்கப்புறம் விழுந்து ஆண்டவரே எனக்கு எப்படியான இந்த ஆத்மாவை திரும்பி வர பண்ணும் அப்படி சொல்லி அந்த துக்கத்தை தாங்க முடியாத அப்படி தாழ்த்தி ஜெபிக்கார் பாருங்க கத்தர் அந்த ஜெபத்தை நினைச்சாரா அவர் கேட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டனால அந்த மகன் அவர் நினைச்சாரா உயிரோடு கூட எழுப்பினதாக பார்க்குறோம் அந்த ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 21-22 பார்க்கும்போது கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் ஹல்லேலூயா எலியாவின் சத்தத்தை கேட்ட கத்தர் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தையும் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார் அந்த ஆத்மா அந்த இறந்து போன மகனுடைய ஆத்மா திரும்ப வந்தது ஹல்லேலூயா எதெல்லாம் இன்னைக்கு இழந்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம் எதெல்லாம் இன்னைக்கு செத்து போன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதோ கத்தர் திரும்பவும் இழந்து போன எல்லாவற்றையும் இழந்து போன நன்மைகள் இழந்து போன சுகங்கள் இழந்து போன ஆரோக்கியங்கள் எல்லாவற்றையும் பொருளாதாரத்தை திரும்ப அவை திரும்ப ஆண்டவரே திரும்ப வரப்பண்ணும் என்று சொல்லி கேட்கும் போது தாழ்த்தி கேளுங்க கத்தர் எல்லாவற்றையும் தருவார் ஹல்லேலூயா மூன்றாவதாக அந்த எலியா எங்கிருந்து ஜெபித்தார் என்று பார்க்கும்போது சூரிய செடி கீழே உட்கார்ந்து ஜெபித்தார் பாருங்க ஒன்று ராஜாக்கள் 19:4 பார்க்கும்போது வனாந்தரத்தில் போய் அவர் நினைச்சாரா ஒரு சூரிய செடியில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நான் அந்த உலகத்தில் இருந்தது போதும் அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கார் பாருங்க அப்ப இந்த ஜெபத்திலிருந்து என்ன தெரிகிறதுனா இந்த எலியா நம்மை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் வேதம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதே போல நமக்கு நமக்குள்ள பாடு அவருக்கு உண்டு நமக்கு இருக்கிற சோதனை அவருக்கு உண்டு எல்லாம் நம்மை போல தான் ஆனால் அவர் கர்த்தா ஜெபமணினாரு தேவ சன்னிதானத்தில் நின்று கொண்டு ஜெபித்தாரு முழுங்கப்புறே விழுந்து ஜெபித்தாரு அடுத்தானே சூரிய செடி கீழே உட்கார்ந்து எழுந்தாரு போதும் இதோட என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்ன நீங்கள் எடுத்துக்கிடுங்க நீங்கள் என்னைய எடுத்துக்கிடுங்க அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் நினைச்சாரு எலியா ஜெபித்த ஜெபம் ஒன்று கூட ஆண்டவர் கேட்காம இல்லை இந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு தனக்காக பக்தி வைராக்கியத்தோடு காண்பித்த இந்த எலியாவை நம்ம நினைச்சோம் அவர் எடுத்துக்கணும் அப்படி சொல்லி கேட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு அதுக்கு பதிலாக எலிசாவை கர்த்தர் நினைச்சாரு இந்த எலியாவை கொண்டு அபிஷேகம் பண்ணினாரு அங்க யெகூவை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு இந்த எலியாவை கொண்டு செய்யக்கூடிய இந்த ரெண்டு காரியத்தையும் அவர் செய்ய வைத்து விட்டு அவர் மரணத்தையே காண விடலை ஏன் என் மன என் மகன் மரணத்தை கண்டு ஏன் வேதனைப்படணும் உயிரோடு கூட நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு வந்துச்சு பாருங்க யோர்தான் நதிக்கு வர சொன்னார் அதே போல் சுழல் காற்று வந்துச்சு அவரை வரவேற்க பரலோகத்தில் இருந்து அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் அங்கேருந்து இறங்கி வந்துச்சு பாருங்க சுழல் காற்றில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்போ எலியாவின் ஜெபத்தை கேட்ட கத்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டார் அவர் ஜெபித்த கருத்த மழை பெய்யக்கூடாதுன்னு வானத்தை நினைச்ச எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியம் மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யல மழை பெய்யணும்னா வானம் திறந்துச்சு பாருங்க இறந்து போன பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினாரு அவர் செய்த அற்புதம் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் பாருங்க இன்றைக்கு அருமையானவர்களே உங்க ஜெபத்தையும் எலியாவின் தேவன் உங்களுடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்ட கத்தார் அவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்பார் ஹல்லேலூயா கண்களை மூடி ஜெபமணுமா ஹல்லேலூயா ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கல என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி நான் கேள்வியோடு இருந்தேன் இன்றைக்கு எலியாவின் தேவன் தான் எனக்கு நீங்களும் தேவன் எலியா கூட இருந்த கத்தர் தான் நீங்க ஏன் கூட இருக்கீங்கப்பா எலியா ஜெபி ஜபம் எல்லாவற்றையும் அங்கீகரித்தீங்க அந்த ஜபம் ஒரு அற்புதமாக வெளியே நடந்ததப்பா அந்த ஜபம் ஒரு செயலாக வந்தது ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் கூட என் வாழ்க்கையிலும் கூட ஆமேன் மரித்து போய் செத்து போயிருக்கிற எத்தனையோ காரியங்கள் அப்பா இனி இவ்வளவுதான் இனி உயிர் வராது என்று சொல்லி நான் கலங்கிதான் நான் கொண்டு இருக்கிறேன் ஹல்லேலூயா இன்றைக்கு இன்றைக்கு நான் முழுங்கப்புறே விழுந்து ஆமேன் ஹல்லேலூயா ஆமே உங்களை தாழ்த்துங்க உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் உங்ககிட்ட கோபப்பட்டேன் உங்ககிட்ட முரு முறுத்தேன் அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் மகியான உங்களை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே உங்க பாதத்தில் விழுகிறேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி மிகவும் ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கத்தர் அந்த ஆமை இறந்து போன மகனுடைய சரீரத்துக்குள்ள திரும்ப அந்த ஆத்மா வந்தது போல உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்துக்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதெல்லாம் நீங்க இழந்து போய் இருக்கீங்க கத்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் திரும்ப பண்ணுவேன் எல்லா சந்தோஷத்தை திரும்ப தருவேன் எல்லா செழிப்பையும் திரும்ப தருவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இழந்து போன
பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் கூட ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya இல்லாதவைகளை இருக்கிறது போல உண்டு பண்ணுகிற கர்த்தர் அல்லவா உன் வாழ்க்கையில எதனா இல்ல இல்ல என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கறாயோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் கர்த்தர் தம்முடைய ஐசுரியத்தின்படி குறைவான நிறைவாக்குவதற்காக குடும்பத்துக்குள்ள இறங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறார் ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்துல 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது ஏன் பயப்படுகிறாய் ரீ கமாச் ஓரிஷபா பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதே உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹalleluya 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 இன்னும் ஒப்புக்கொடு இன்னும் ஒப்புக்கொடு உன் ஜெபம் போதாது தேவ சமூகத்தில் நீ காத்திருக்க வேண்டும் தேவ பாதத்துல மூங்கப்புற விழுந்து ஜெபிக்க வேண்டும் நீ சோர்ந்து போக தேவையே இல்லை ரீமா சோரிக்கபா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார் உன் குடும்பத்து மேல உன் தொழில் மேல உன் பிள்ளைகள் மேல உன் வருமானத்தின் மேல கர்த்தருடைய ஆவியான அசைவாண்டு கொண்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய அற்புதம் உண்டு ஒரு அதிசயம் உண்டு ஹalleluya உனக்கு எண்ணற்ற தேவ தூதர்கள் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எப்போதும் என் சேனைகள் தேவனாய் கர்த்தாவே என்று கூப்பிடும் போது கர்த்தருடைய தேவ தூதர்கள் உனக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹalleluya எல்லா விதமான அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே எல்லா பொறாமின் கண்கள் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக பொல்லாத மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் தேங்க் யூ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் உரிமையாக நீங்க சொல்லுங்க எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் எலியாவின் தேவன் என் குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் என் பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த தேவன் தான் ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா ஒப்பு கொடுக்கிறேனப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துங்க ஒவ்வொரு வரையும் கூட ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக ஆமென் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர் நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஹalleluya எங்க பிள்ளைகளை ஜெபத்தை நீ கேட்டு பெரிய காரியம் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ